நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹைதராபாத்தை சேர்ந்தவர் தான் விஜயகுமார் இவரது மனைவி தான் கனிஷ்கா இவர் தனியார் விமான நிறுவனத்தில் பணிப்பெண்ணாக வேலை செய்து வருகிறார் இந்நிலையில் தான் கணவன் மனைவி இருவருமே சுலபமாக பணம் சம்பாதித்து கோடீஸ்வரர் ஆக வேண்டும் என திட்டம் தீட்டினர் இதற்காக விமானத்தில் வரும் தொழிலதிபர்களை குறிவைத்து தன் வசப்படுத்தி அவர்களிடமிருந்து பணம் பறிக்க திட்டம் தீட்டினார்கள் அதன்படி ஹைதராபாத்தை சேர்ந்த தொழிலதிபர் ஒருவரை மயக்கி அவருடன் கனிஷ்கா பழக ஆரம்பித்துள்ளார் மேலும் கடந்த மூன்று மாதங்களாகவே அவருடன் சேர்ந்து ஹோட்டல் ரிசர்ட் பப் என பல இடங்களிலும் சுற்றி வந்துள்ளார் இந்த நிலையில்தான் வியாபார நிமித்தமாக டெல்லியில் இருந்து தனது நண்பர் வருவதாகவும் அவருடன் பேசுவதற்காக பத்து லட்சத்துடன் வரும்படி தொழிலதிபருக்கு கனிஷ்கா கடந்த வாரம் தெரிவித்தார் பின்னர் அவர்கள் மெய்ஷாபாத்தில் உள்ள ரெஸ்டாரண்டில் மூன்று நாட்களுக்கு அறையெடுத்து தங்கினர் அப்போது கனிஷ்கா அந்த தொழிலதிபருக்கு மதுவில் மயக்க மருந்து கலந்து கொடுத்தாராம் பின்னர் அவரிடம் நெருங்கிய நிலையில் புகைப்படங்களை எடுத்து அதனை தனது கணவரான விஜயகுமாருக்கும் அனுப்பி வைத்தார் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த விஜயகுமார் அறையில் இருந்த பொருட்களை அடித்து உதைத்ததோடு தனது மனைவிக்கு ரத்தம் வருவது போன்று அடித்து நாடகமாணினார் மேலும் தனது மனைவியுடன் தனிமையில் உள்ள புகைப்படங்களை காண்பித்து விஜயகுமார் பணம் கேட்டு தொழிலதிபரை மிரட்டினார் இதையடுத்து அந்த தொழிலதிபர் இருபத்தைந்து லட்சம் கொடுத்து வந்து விஜயகுமாரிடம் வழங்கினார் மேலும் ஒரு கோடிக்கு ஃபண்ட் பத்திரம் தொழிலதிபரிடம் விஜயகுமார் கையெழுத்து பெற்றும் கொண்டார் இந்நிலையை தான் விஜயகுமாரின் தொல்லையில் இருந்து விடுபட நினைத்து அந்த தொழிலதிபர் ஹைதராபாத் போலீசிலும் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விஜயகுமார் மற்றும் கனிஷ்காவை நேற்று அதிரடியாக கைதும் செய்தனர்